10 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியீடு. அரசு இணைய தளங்களிலும் எஸ்எம்எஸ் வாயிலாகவும் முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் என தேர்வுகள் துறை இயக்குநரகம் அறிவிப்பு. இலங்கையில் அதிபர் கோத்தபய ராஜபக்சேவுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. பதவி விலகக் கோரி அதிபர் மாளிகைக்கு வெளியே மக்கள் மனித சங்கிலி போராட்டம். தமிழகம் மற்றும் புதுவையில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். இலங்கை கடற்கரையோரம் 543 கிலோ கஞ்சா பறிமுதல். இந்தியாவிலிருந்து கடத்தி வரப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படையினர் தகவல். நாகர்கோவில் கச்சிகோடா வாராந்திர எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை ஜூலை 2 முதல் மீண்டும் தொடங்கப்பட உள்ளதாக தென்னக ரயில்வே அறிவிப்பு. கிருஷ்ணகிரியில் 7 தண்ணீரின்றி தவிக்கும் கிராம மக்கள் நீர்த்தேக்க தொட்டியை விரைந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர கோரிக்கை. புதுச்சேரியில் நடைபெற்ற தேசிய நெல் திருவிழாவில் 200 மேற்பட்ட நெல் ரகங்கள். புதிய வரவாக ரத்தசாலி மற்றும் மல்லிகைப்பூ சம்பா ஆகிய 2 நெல் ரகங்கள் அறிமுகம். சமவெளியில் மிளகு சாகுபடி சாத்தியமே என்ற பெயரில் கருத்தரங்கம். புதுக்கோட்டையில் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்ட 1000 மேற்பட்ட மிளகு விவசாயிகள். தமிழக பொறியியல் கல்லூரிகளில் பிஇ பிடெக் படிப்புகளில் சேர இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். tneaonline.org என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவிப்பு. கொரோனா அறிகுறியுடன் தனியார் மருத்துவ மையங்களுக்கு வருவோரின் விவரங்களை தெரிவிக்க அறிவுறுத்தல். தவறும் பட்சத்தில் மருத்துவமனைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகராட்சி ஆணையர் எச்சரிக்கை.